இறப்பு பத்தியே கவனம் இல்லன்னா இறப்பு பத்தி விழிப்புணர்வு இல்லன்னா ஆன்மீக பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இம்யூனிட்டி பவர் அதிகமாகிறதுக்கு என்னெல்லாம் மாதிரி உணவுகள் பழக்க வழக்கங்கள் வச்சுக்கிட்டா நல்லதுன்றது உங்களுடைய கருத்து என்ன சத்குரு? இந்த 39 வருஷத்துல ஒரு தடவை கூட ஒரு ஈவெண்ட் எனக்கு உடல் நல்லா இல்லைன்னு கேன்சல் ஆகல. கேன்சல் பண்ணல இதுவரைக்கும். உங்களுக்கு இந்தியால ஒரே ஒரு ஆசிரமம் தான் இருக்கு, ஆனா அந்த ஆசிரமத்தின் மேல எவ்வளோ சர்ச்சைங்க, எவ்வளோ பிரச்சனை, ஐயோ சொல்லவே முடியல. நம்ம தன்னார்வ தொண்டர்கள் எவ்வளவு டிசிப்ளினா பண்றாங்கன்னா ஒரு எதனால ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அதை தாண்டி போக மாட்டாங்க. நமஸ்காரம். வெளிய சுத்திக்கிட்டு முக்கியமா இந்த ஆல்கஹாலிக் கொரோனா பத்தி கவலைப்படுறதை விட கோட்டரை பத்தி அதிகமா கவலைப்பட்டு இருக்காங்க. சரக்கு கிடைக்கிறது இல்ல அப்படின்னு நிறைய நியூஸ் இங்க சென்னையில எல்லாம் பக்கத்துல பாத்தீங்கன்னா சரக்கு கிடைக்கல அப்படின்ட்டு வார்னிஷ குடிச்சிருக்காரு ஒருத்தர் வந்துட்டு சாரா எப்படி காசுறதுன்னு குக்கர்ல வீட்லயே காசி குக்கர் வெடிச்சு மூஞ்சி அடி அடிப்படுத்தி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. சோ இப்படி பொறுப்பு இல்லாத மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க சொல்லியிருக்கீங்க ஆன்மீக பாதையில இருந்தா ரொம்ப சென்சிபிளா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த சென்சிபிளான ஆட்கள் தான் இப்போ நம்ம நாட்டுக்கு தேவை. அதனால இந்த ஆன்மீகத்தை எவ்வளவு சீக்கிரம் கொண்டுட்டு போய் இந்தியா லெவல்ல சேர்க்க முடியுமோ அதை சேர்க்கணும் சத்குரு. கட்டாயம் அதான் நம்ம நோக்கம். அந்த நோக்கத்துல தான் தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு ஆன்மீகம்னு ஆரம்பித்தோம். எல்லாருக்கும் ஒரு சொட்டுனாலும் கிடைக்கணும். ஒரு சொட்டுன்னா இவ்வளோதான் அடிப்படையாக என் வாழ்க்கைக்கு நான் இருக்கிற முறைக்கு என்னுடைய ஆனந்தத்துக்கு என்னுடைய அன்புக்கு என்னுடைய பாதிப்புக்கு நான் தான் பொறுப்பு. இது ஒன்று உணர்ந்துட்டா மனிதன் அவனுடைய வாழ்க்கை முறையே மாறி போயிடும். இது ஒரு விதமாக மதத்துலேருந்து பொறுப்பு கொண்டு வரணும். இப்போது அதுதான் தேவை. என்னத்துக்குன்னா மதம் என்ன நினச்சாங்கன்னா மக்கள் இங்கே நடக்கிறதுக்கு எல்லாமே பொறுப்பு அங்கே இருக்குதுன்னு. அப்படி இல்லை, நாம் செய்கிறதுக்கு எல்லாம் இந்த ஜன சமூகத்தில் நாம் செய்கிற எல்லா விஷயம் பொறுப்பு இங்கே இருக்குது, அங்கே இல்லை. இது ஒன்று புரிஞ்சிட்டாலே நம்ம நாடு நம்ம உலகம் எல்லாமே மாறி போயிடும். இதனால் தமிழ்நாட்டில் என்னால் செய்யணுன்றதுக்காக இந்த ஒரு சொட்டு ஆன்மீகம் ஆரம்பித்தோம். இது உணரணுன்னு முக்கியமானது என்னென்னா அதுக்கு ஒரு கருவி வேணும். என்னென்னா இந்த உலகம் இந்த உடல் இந்த மனம் இது ஒரு ட்ராமா மாதிரி நடக்குது. நீங்கள் சினிமாவில் இருக்கீங்க உங்களுக்கு தெரியும். உங்கள் படம் எப்படி டைரக்ட் பண்ணுறீங்களோ நான் பார்க்கல. ஆனால் நிறைய பேர் மக்களுக்கு அவர் மனத்தில் நடக்கிற படம் ரொம்ப மோசமான டைரக்ஷன். அது எதுக்கு எது ஒரு நிலைக்கு போல ஒரு ஆனந்தமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னத்துக்குன்னா எப்படியோ போய்க்குது டைரக்ஷன் இல்லாமல். இது நம்ம கையில் எடுத்துக்கணுன்னா இந்த உடல் தாண்டி இந்த மனம் தாண்டி நமக்குள்ளே இருக்கிற அடிப்படை நானன்ற இந்த அடிப்படையை நாம் உணரணும். இந்த உயிர் இந்த உயிருக்கு மூலமானது நமக்குள்ளே இருக்கிறதுனால இதெல்லாம் முழுமையாக நம்ம கையில் எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி கலாச்சாரம் தான் இது. முதல் காலத்துலேருந்து அந்த மாதிரி கலாச்சாரம். இப்போது இந்த தமிழ் கலாச்சாரம்னா என்ன சொல்கிறாங்கன்னா முதல்லேருந்து இது நாயன்மார் கலாச்சாரம், இது சித்தர் கலாச்சாரம், திருவள்ளுவர் சுந்தரர் இந்த மாதிரி பேசியிருந்தாங்க. இப்போது உங்களால் தான் இது இப்படி ஆயிடுச்சு. இப்போ யார் தமிழ்நாடுன்னு சொன்னால் எல்லா சினிமா நடிகர் பேர் தான் சொல்கிறாங்க. நீங்கள் தானே இதுக்கு பொறுப்பு. இப்போ நாங்கள் அதனால்தான் நாங்களாம் இப்போ ஆன்மீகத்துக்குள்ளே வந்து அதை உணர ஆரம்பிச்சிருக்கோம் சத்குரு. இப்போ ரெண்டாவது கேள்வி என்னென்னா இப்போ மக்கள் பாதிக்கப்பட்டு இந்த கொரோனாவில் ரொம்ப அவஸ்தப்பட்டு இருக்கும்போது எல்லாருமே உணவு கொடுக்குறாங்க, எல்லாருமே சாப்பாடு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் அதை வந்துட்டு
வலது கை கொடுக்கறது இடது கை தரையக்கூடாது அப்படின்னு ஒரு தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்க ஆனா இந்த காலத்துல வலது கையில கொடுத்துட்டு இடது கையில செல்ஃபி எடுத்து போட்டு உடனே அதை ட்ரெண்ட் பண்ணிக்கிறாங்க ஒரு கிலோ உருளைக்கிழங்கு கொடுத்துட்டு ஒன்பது பேர் போட்டோ கொடுக்குறாங்க ஸோ அது ஒரு ட்ரெண்டா அது ஒரு ஜாலியாகவும் பண்றாங்க ஆனா நிறைய பேர் உண்மையிலேயே இப்ப நீங்க ஈஷா ஃபவுண்டேஷன் நிறைய பேர் உண்மையிலேயே மக்களுக்கு உதவி செஞ்சு சாப்பாடு எல்லாம் கொடுக்குறீங்க ஒரு பிரச்சனை இருந்தாலும் இல்லாம இருந்தாலும் உணவுன்றது நம்ம பேசிக்கா ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு இனி வரக்கூடிய இந்த ஜென்ரேஷனுக்கு என்ன மாதிரி உணவு சாப்பிடலாம் இம்யூனிட்டி பவர் அதிகமாகிறதுக்கு என்னெல்லாம் மாதிரி உணவுகள் பழக்க வழக்கங்கள் வச்சுக்கிட்டா நல்லதுன்றது உங்களுடைய கருத்து என்ன சார் குரு இப்போ பசியா இருக்கிற ஒரு மனிதனுக்கு உணவு எப்படியோ சேர்ந்துருச்சுன்னா ரொம்ப நல்லது அது ரொம்ப தேவையானது உணவு கொடுத்தவன் அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறான் அதை நமக்கு கவனம் வேண்டாம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உணவு கொடுத்தாங்களே எப்படியோ அவனை செல்ஃபியானாலும் எடுத்துக்கிட்டோம் ஆடிக்கிட்டோம் சினிமாவே பண்ணிக்கிட்டோம் அது மேலே நமக்கு வேண்டாது அது இப்போது அதை பற்றியெல்லாம் நினைக்க வேண்டாம் என்னத்துக்குன்னு அது அவன் வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்டது உணவு உணவு இல்லாமல் உட்கார்ந்துருக்கிறவனுக்கு உணவு கொடுத்தாங்களே அதுக்கு அவரை கும்மிடலாம் பரவாயில்ல அவர் செல்ஃபி எடுத்தாங்க குரூப் ஃபோட்டோ எடுத்தாங்க என்ன பண்ணுறது அதுக்கு நாம் இப்போ பல விதமான மக்கள் இருக்கிறாங்க பட் உணவு கொடுத்தாங்களே அதுக்காக வணங்கிடலாம் அவர் நாம் எந்த மாதிரி உணவு சாப்பிட்டா நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும் இல்லை இந்த நம்ம இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்க முடியும்னா இது எல்லாமே நம்ம கலாச்சாரத்தில் சேர்ந்து தான் இருக்குது இது என்ன சொன்னாலும் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா ஓ இது விஞ்ஞானபூர்ணமாக இல்லை அவருடைய மனத்தில் விஞ்ஞானபூர்ணமாக இருக்கணும்னா அது மேற்கத்திய நாட்டிலேருந்து வந்தால் தான் அது விஞ்ஞானபூர்ணம் இப்படி ஆயிடுச்சு நம்ம நாட்டில் இவ்வளோ ஆயிரம் ஆயிரம் வருஷம் இங்கே வாழி வந்திருக்கிறோம் நமக்கு என்ன சாப்பிட்டா நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் என்ன சாப்பிட்டா இந்த பலவிதமான கிருமி எல்லாமே நமக்கு ரொம்ப பாதிப்பு கொடுக்காமல் இருக்க முடியும் நமக்கு புரியலையா இவ்வளோ தலைமுறை ஆயிரம் ஆயிரம் தலைமுறை இங்கே தமிழ் மண்ணில் நம்ம வாழிருக்கிறோம் நமக்கு ஒன்றும் புரியலையா ஆனால் இப்போது அதெல்லாம் விஞ்ஞானம் இல்லை நாம் இவ்வளோ வருஷத்து காலத்துலேருந்து புரிஞ்ச விஷயம் இல்லாமல் விஞ்ஞானம் இல்லை லேபரேட்டரியில் இப்போ டெஸ்ட் பண்ணால் தான் விஞ்ஞானம் இப்படி ஆயிடுச்சு இதனால் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது ஆனால் என்னுடைய உணர்வில் ட்ரெடிஷ்னலாக நாம் சாப்பிட்ற உணவுலையே பலவிதமான தன்மை இருக்குது நமக்கு மஞ்சள் இருக்குது புளி இருக்குது தேன் இருக்குது இது எல்லாமே நம்ம வேப்ப இலை இருக்குது கருவேப்பழம் இருக்குது இது எல்லாமே நம்ம டெய்லி சாப்பாட்டில் இருந்தாலே இதுலேயே நமக்கு இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் ஏதோ செய்யணுன்னா இப்போது இந்த மாதிரி சூழ்நிலையில் செய்யணுன்னா டெய்லி ஒரு அஞ்சு தடவை சுடு தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் தேன் வேணும்னா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு நல்லா கொதுக்க வச்சுட்டு தேனை கொதுக்க வைக்கக்கூடாது அதுக்கப்புறம் சுடு தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு தடவை நீங்கள் குடிச்சிங்கன்னா நமக்கு மைல்டாக இன்ஃபெக்ஷனாக வந்தாலும் நாம் தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது கரோனாக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு நான் சொல்லலை கட்டாயமாக இல்லை நார்மலாக நம்ம சமூகத்தில் நம்ம கலாச்சாரத்தில் ஏதோ ஒரு ஃபீவரு கோல்டு வந்தால் இவ்வளோ தான் இதுலேயே நாம் எந்த மருந்து எடுத்துக்காமல் போயே இருக்கிறோம் இப்போது இந்த 39 வருஷத்துலேருந்து நான் ஆக்டிவாக இப்படி இருக்கிறேன் டெய்லி ஏதோ ஒரு ஈவெண்ட் கட்டாயமாக இருக்குது நமக்கு ஏழு நாள் வாரத்தில் நம்ம அஞ்சு நாள் ஆள் இல்லை ஏழு நாள் வாரத்தில் ஏழு நாள் இருக்குது நமக்கு ஏழு நாள் தான் இந்த 39 வருஷத்தில் ஒரு தடவை கூட ஒரு ஈவெண்ட்டு எனக்கு உடல் நல்லா இல்லைன்னு கேன்சல் ஆகலை கேன்சல் பண்ணல இது வரைக்கும் அப்படின்னா நம்ம என்ன சூப்பர் மேனா அப்படி ஒன்றும் இல்லை கொஞ்சம் கவனமாக வாழினா எல்லாருமே இப்படி வாழ முடியும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும் அவ்வளோதான் எப்போவுமே ட்ராவலில் இருக்கிறோம் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு தேசத்தில் இருக்கிறோம் அப்படி இருந்தாலும் ஒரு ஈவெண்ட் கேன்சல் பண்ணல அப்படின்னா எல்லோரும் இது பண்ணிக்க முடியாதான் எல்லாருனாலே பண்ணிக்க முடியும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும் அவ்வளோதான் இல்லை இப்போ ஒரு சிலருக்கு நாடு எல்லா நாட்டிலும் ஆசிரமம் இருக்கு ஒரு சிலருக்கு நாடே ஆசிரமமாக இருக்கு ஆனால் உங்களுக்கு இந்தியாவில் ஒரே ஒரு ஆசிரமம் தான் இருக்கு ஆனா அந்த ஆசிரமத்து மேல எவ்வளோ சர்ச்சைங்க எவ்வளோ பிரச்சனை ஐயோ சொல்லவே முடியல அது உங்க சென்னையில 10 பேர் இருக்காங்க அவர் மட்டும் தான் வேற யாரும் இல்லை இல்லை எதனால சத்குரு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைங்களை அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுவும் இப்போ ரீசெண்டா கொரோனா பிளஸ் மகாசிவராத்திரி அந்த ஒரு பிரச்சனையை வந்து பெருசா பண்ணாங்க ஏன் இந்த கொஸ்டின் நான் கேட்கறேன் நானும் மகாசிவராத்திரிக்கு வந்திருந்தேன்
நான் அங்க இருந்தேன், நானும் செலிப்ரேட் பண்ண உங்களோட தர்ஷன் பார்த்தேன். ரொம்ப அவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள் நடந்து அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு. ஆனா எதனால இந்த மாதிரி ஒரு கட்டு கதைகளை திணிச்சுக்கிட்டே இருக்காங்க? வேற ஒன்றும் இல்லை, இப்போ மாம்பழம் எல்லாம் மரத்தில் வந்திருக்குது. எந்த மரத்தில் அதிகமாக பழம் இருக்குதோ அதுக்கு தானே கல் வீசுகிறாங்க. முழுச்செடிக்கு போய் கல் வீசுகிறாங்களா யாருனாலும்? ஒன்றும் இல்லை, மரத்தில் ரொம்ப பழம் இருக்குது அதனால கல் வீசுகிறாங்க. அப்படி தான் இந்த மாசிவராத்திரி பிரச்சனை இந்த கொரோனானால வரல. ஒரு ஒரு மாசிவராத்திரி வந்தப்போ யாரோ ஒருத்தர் போய் ஏதோ கேஸ் போடுறாங்க கோர்ட்டில், இன்னொருத்தர் ஏதோ எழுதுறாங்க, ஏதோ பண்ணி நிறுத்தணும்னு அவருக்கு ஆசை. என்ன அவருக்குன்னா, நம்ம நாட்டில் எது நம்ம கலாச்சாரத்துக்கு சம்மந்தப்பட்டது, அதுலேயும் ஆன்மீகத்தை சம்மந்தப்பட்டது, மனிதனுடைய நன்மைக்கு சம்மந்தப்பட்டது நம்ம நாட்டில் நடக்கக்கூடாது, இது உறுதி எடுத்திருக்காங்க அவர். அதனால் அவர் போய் ஏற்பாங்க. ஏதோ என்ன சில பேரெல்லாம் மேக்சின் ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு வேற ஒன்றும் தெரியல, வேற ஒன்றும் தெரியலன்னா ஜெர்னலிசம் ஒன்றும் தெரியல அவருக்கு. ஜெர்னலிசம்னா என்னன்னு அவருக்கு புரியல. ஜெர்னலிசம்னா இருக்கிற நியூஸ் ரிப்போர்ட் பண்ணுறது, கதை எழுதுறது இல்லைன்றது அவருக்கு புரியல. அதனால் கதை எழுதே இருப்பாங்க. உங்கள் மேலே எதனால் ஒரு ரொம்ப மோசமான கதை எழுதா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது எதுப்பா ரொம்ப மக்களுக்கு கவலை வந்துவிடும். ஏதோ நம்ம மேலே என்ன இப்படி எழுதிட்டாங்களே, ஃபேமிலி மேலே எல்லாம் எழுதிடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க எதுக்குன்னு போய் கேட்டால் அதுக்கு காசு கேட்பாங்க. இது ரொம்ப நடக்குது. நாம் இதுவரைக்கும் யாருக்கு ஒரு காசு கொடுக்கல, அதுக்கு தொடர்ந்து எழுதியே இருக்கிறாங்க. மித்தவங்க எல்லாம் காசு கொடுத்து கொஞ்சம் செட்டில் பண்ணிக்கிறாங்க, நாம் அவருக்கெல்லாம் காசு கொடுக்கல, நாம் கொடுக்க மாட்டோம், என்னமோ எழுதுக்கிட்டோம். இதனால 20 வருஷத்துலேருந்து எழுதே போயே இருக்கிறாங்க. இது ஒன்றும் புதுசு இல்லை. மாசிவராத்திரி வந்தப்போ எல்லாமே எழுதுகிறாங்க. என்னத்துக்குன்னா இவ்வளோ பெரிய ஈவெண்ட் நடக்குதுன்னு உலகத்துலேயே இல்லை இந்த மாதிரி ஈவெண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னு தானே கண்ணில், உலகத்துலேயே அந்த மாதிரி ஈவெண்ட் இல்லைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அது அவருக்கு ரொம்ப கண்ணை எரியுது, என்ன பண்ணுறது. அதனால் இப்போ கரோனா சேர்த்துக்கு போகிறாங்க. தென்னிந்தியாவில் கரோனா வந்ததே மாசிவராத்திரினாலேன்னு சில பேரெல்லாம் எழுதியிருக்காங்க அப்போவே. என்ன அவர் புரிஞ்சுக்கணும்னா, நான் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமில் இருந்தேன். அங்கே சில பேரெல்லாம் சயின்டிஸ்ட் எல்லாம் நான் மீட் பண்ணேன். இது வச்சுட்டு நான் இது வரப்போகுது எப்படியும், அப்போ இன்னும் இந்தியாவில் ஒரு கேஸ் கூட இல்லை நமக்கு. நான் அப்போவே சொன்னேன், இது நாம் ஆரம்பிக்கணும் ஃபில்ட்ரு. யார் வெளிநாட்டிலேருந்து நமக்கு எப்போவுமே ஃபாரினர்ஸ் வந்தே இருப்பாங்க, ஃபில்ட்ரு ஆரம்பிக்கணும். நான் அப்போ வந்து ஆரம்பித்தோம். எப்போது? ஜனவரி 5-6 தேதின்னு வந்தவங்க எல்லாமே 28 நாள், என்னத்துக்கான அப்போ 14 நாள் இல்லை 28 நாள் அதோடைய சைக்கிள் இருக்குதுன்னு சொன்னாங்க. வந்தவங்க எல்லாமே 28 டேஸ் இதில் போட்டோம். நிறைய பேர் இந்த பிப்ரவரி மாதத்தில் மகாசிவராத்திரி ப்ரோக்ராமுக்கு வரணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்கு நாம் சொன்னோம், 28 டேஸ் முன்னாடி வந்தால் தான் அலோவ் பண்ணுவோம், சடனாக வந்தால் அலோவ் பண்ண மாட்டோம். பாவம், அதுக்காக எல்லாம் விட்டுட்டு எவ்வளோ பேர் வந்தீங்க. வந்து 28 நாள் குவாரண்டைனில் வச்ச ஒரு ஒருத்தர் தனியாக. அதுக்கப்புறம் இந்த பிப்ரவரி 1st வீக்குன்னு நினைக்கிறேன், அப்போது இந்த பாசிட்டிவாக இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாம் லிஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன நமக்கு அப்போ எல்லாம் வந்தது ஜப்பான், சிங்கப்பூர், மெக்கோ, இந்த மாதிரி ஒரு 8 நாடு லிஸ்ட்டு வந்துருச்சு. அந்த லிஸ்ட்டு புக் பண்ணவங்க எல்லாமே கேன்சல் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லை, யாரும் இந்த மாதிரி கேர் எடுக்கல. என்னென்னா புக் பண்ணவங்க மட்டும் இல்லை, வேற ஏதோ நாட்டிலேருந்து வர்றாங்க, அந்த நாட்டில் ஏர்போர்ட் மூலமாக வந்தாங்க, அவரெல்லாம் பிளாக் பண்ணிட்டோம் டோட்டலாக. என்னத்துக்குன்னா இவ்வளோ பெரிய கூட்டம் இங்கே இருக்கிறப்போ அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு சிங்கிள் ஒரே ஒரு கேஸ் இல்லாமல் நாம் இப்போ கூட இருக்கிறோம். இங்கே தோராயமாக 3000 பேர் நாம் இங்கே இருக்கிறோம். கம்ப்ளீட்டாக பிளாக். என்ன வெஜிடபிள்ஸ் கூட நமக்கு வரல, இருக்க பருப்பு கிருப்பு சாப்பிட்டு தான் வாழிருக்கிறோம். இப்போது வெஜிடபிள்ஸ் கூட வெளியிலேருந்து வரல. வில்லேஜஸில் சர்வ் பண்ணுறதுக்கு வாலண்டியர்ஸ் போயிருக்காங்க, அவரெல்லாம் வெளியே வச்சுருக்குறோம். இப்போ நம்ம பசங்க தான் இங்கேருந்து வெளியே போயிருக்கிறாங்க. எல்லா மெடிக்கல் சர்வீஸு, உணவு தயார் பண்ணுறது எல்லாமே வெளியே வச்சுருக்குறோம். டோட்டலாக யோகா சென்டர் கேட்ஸு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். என்னோடய ப்ரோக்ராம்ஸு செப்டம்பர் வரைக்கும் எல்லாம் கேன்சல் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி ப்ரிகாஷன் எடுத்ததுனாலே கவர்மெண்ட்டு லாக்டவுன்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாம் டோட்டலாக லாக்டவுன் தான். அப்போது எல்லா கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸு, மெடிக்கல் அஃபிஷியல்ஸ் எல்லாம் வந்து, ஹெல்த் அஃபிஷியல்ஸ் எல்லாம் வந்து விசிட் பண்ணி போயிருக்காங்க. நாம் பண்ணியிருக்கிற இது எக்ஸாம்பிள் இருக்கிறதுனால தான் எல்லா ஆர்கனைசேஷன்ஸும் இப்போது
டிசிப்ளின் இல்லாமல் பண்ணுறாங்கன்னு டி ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் கூட நிறுத்திட்டாங்க ஒரு டைமில், இப்போ கொஞ்சம் திருப்பி அலோவ் பண்ணியிருக்காங்க. நம்ம வாலண்டியர்ஸை நீங்கள் பார்த்துருக்கீங்க நம்ம ப்ரோக்ராம்ஸில், நம்ம தன்னார்வ தொண்டர்கள் எவ்வளோ டிசிப்ளினாக பண்ணுறாங்கன்னா ஒரு எதனால் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அதை தாண்டி போக மாட்டாங்க. அந்த ஒரு நம்பிக்கைனாலே கவர்மெண்ட் நமக்கு ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்தாங்க. இப்போது அப்படியும் ஏதோ எழுதே இருந்தாங்க, என்னத்துக்குன்னா வேறு ஏதோ நடக்குது நாட்டில் பொறுப்பு இல்லாத வேலை, அதுலேருந்து அட்டென்ஷன் நம்ம மேலே போடணுன்றதுக்காக தொடர்ந்து எழுதாங்க கொஞ்சம் ட்விட்டரில் அதில் இதில். அப்போது கலெக்டர், நம்ம லோக்கல் கோயம்புத்தூர் கலெக்டர் அவர் கிளியராக வந்து சொன்னாங்க, நாம் நிறைய தடவை விசிட் பண்ணியிருக்கிறோம், ரெகுலர் டெஸ்ட் நடக்குது, ஒரே ஒரு கேஸ் கூட ஈசா யோக மையத்தில் வந்தது இல்லைன்னு சொன்னாங்க. அது பற்றியில் அப்படியும் எழுதியிருக்கிறாங்க, என்னத்துக்குன்னா அவருடைய நோக்கமே வேறு, அவர் நியூஸ் ரிப்போர்ட் இல்லை, இது எல்லாமே இது வேறு, அவரது கத்தை அவரது ஒரு கதை வச்சுருக்காங்க, நாடு இங்கே கொண்டு போகணும்னு அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது, அது நடக்கலைன்னா அவருக்கு கொஞ்சம் எரியுது அப்படி தான். ஆனால் இந்த மாதிரி ஃபோர்ஸஸை நாம் இந்த நாட்டில் வெற்றி கிடைக்கிறதுக்கு நாம் செய்யக்கூடாது. நம்ம நாடு எங்கே போகணுமோ அங்கே போகணும் நமக்கு நோக்கம் இருந்தால் இந்த ஒரு தலைமுறையில் நாம் இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு எல்லாத்துலேயும் ஒரு எது நன்மை நடக்குதுன்ற பார்க்குற ஒரு மனப்பக்குவமே இல்லை, எங்கே பார்த்தாலும் எதனால ஒன்று உருவாக்கணும்னு பார்க்குறாங்க. இது எல்லாம் அவருக்கு ஒரு வயிற்று பிழைப்பாயிடுச்சு. இதே இதில் இதனால்தான் வாழ்கிறாங்க, பிழைப்பே இப்படி இருக்குது. இந்த மாதிரி அசிங்கமான வாழ்க்கை என்ன பண்ணுறது, நான் என்ன ஒரு நல்ல வேலை என்ன பண்ணுறாங்கன்னா அவர் டெய்லி என் வீடியோ கேட்டுக்கிறாங்க, ஒரு நாள் மாறிடுவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது. பாருங்க நீங்கள் மாறிட்டீங்க இல்லையா. நான் நீங்கள் வந்துட்டு சத்குரு, இப்போ நான் வந்து ஆசிரமம் வந்து இப்போ நான் ஷாம்பவி ப்ராக்டிஸ் பண்ணி ஷூனியா எல்லாமே நான் கற்றுக்கிட்டு உங்களை பார்த்து அதுக்கப்புறமா இப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது நான் அனுபவிச்சதை இப்போ எல்லாருக்கும் ஷேர் பண்ணும்போது எல்லாருமே நீங்கள் தமிழில் நிறைய பேசணும், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும். இப்போ நீங்கள் டைம்ஸ் நவுல நிறைய இங்கிலீஷில் சொல்கிறீங்க, கேள்வி பதிலுக்கு ஆன்சர் பண்ணுறீங்க, தமிழில் நீங்கள் நிறைய பண்ணணும் சத்குரு. நிறைய யூத்து நிறைய பேர் என்கிட்ட விரும்புகிறாங்க இந்த மாதிரி சத்குரு தமிழில் பேசணும், நிறைய இன்டர்வியூ பண்ணணும், நிறைய கேள்வி பதில்கள் இந்த மாதிரி குவஸ்டின்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் தமிழில் நிறைய கொஞ்சம் பேசி இன்டர்வியூ கொடுக்கணும் சத்குரு. ஓரளவுக்கு பண்ணியிருக்கோம், இப்போ அதனால தானே உங்கள் கூட பேசியிருக்கிறேன், தமிழில் தானே. ஆனால் இந்த தமிழ் இப்படி தான் இருக்குது, இந்த அளவுக்கு தான் தமிழ் என்ன பண்ணுறேன் நான். நீங்க பேசுறது ரொம்ப என்ன என்ன சொல்ல வரீங்களோ அது ரொம்ப ஆழமா எங்களுக்கு தேவைப்படுது. இப்ப இருக்க யூத்துக்கு கண்டிப்பா தேவை சத்குரு. இப்போ இந்த கொரோனா வந்து இப்போ சைனாக்காரங்க வந்து கறி சாப்பிட்டுட்டு வந்த பிரச்சனை அவங்க கை கழுவிட்டு போயிட்டாங்க, ஆனா நம்ம இங்க இன்னும் கை கழுவிக்கிட்டே இருக்கும் சத்குரு. அதுவும் வந்துட்டு ஒரு நாளைக்கு 20 தடவை கை கழுவுங்க இல்ல 20 செகண்ட் கை கழுவுங்கன்றாங்க. உங்களுக்கே தெரியும் இப்போ தமிழ்நாட்டில் தண்ணி பிரச்சனை, அதுவும் சென்னையில் என்ன ஆச்சுன்ட்டு. இப்படியே கை கழுவிட்டே இருந்தால் அடுத்து தண்ணி பிரச்சனை வந்து இது ஒரு ப்ராப்ளமாக கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த கொரோனா வைரஸுடைய பிரச்சனை எப்படி தான் சத்குரு முடிவு அடையிறது? இது ஒரு சாமானியமான பிரச்சனை இல்லை, இது ஏதோ வருது போகிறதுன்னு நினச்சிக்க வேண்டாம். இது நாம் பொறுப்பாக நடந்தால் வெற்றிகரமாக வெளியே வந்துடலாம். பொறுப்பு இல்லாமல் நாம் நடந்து போனால் இது நாம் இதுவரைக்கும் எப்படி வாழ்க்கிறோமோ அந்த முறையை மாற்றிடும், நம்ம அப்படி ஆகிடும். ஒரு எனக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா இது கிராமங்கள் எல்லாமே அந்த அளவுக்கு போகாது என்ன ஒரு உணர்வு இருக்குது, அது பார்க்கலாம். என்னத்துக்குன்னா அவர் ஒரு நேச்சுரலாக பூமி கூட மண்ணு கூட டெய்லி தொடர்பு வச்சுக்கிறதுனால அவருடைய உடலில் ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்குது, இந்த வைரஸ் போராடுறதுக்கு ஒரு சக்தி இருக்குது. இதனால் கிராமங்களில் அந்த அளவுக்கு இன்ஃபெக்ஷன் வந்தாலும் எரிப்பு நடக்காதுன்னு எனக்கு ஒரு உணர்வு இருக்குது. ஆனால் இதில் என்ன ஆகுதுன்னா ஒரு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தை தாங்கிக்க முடியாது, ஒரு 70 வயசுக்கு மேலே இருக்கிற வயசானவங்களுக்கு இது தாங்கிக்க முடியாது, வேறு ஏதோ ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டு இந்த மாதிரி ஏதோ இம்யூன் பிளாக்கர்ஸ் அது இது எடுத்திருப்பாங்க, ஹார்ட் பேஷண்ட்ஸு இவருக்கெல்லாம் ஆகிடும். இதனால் இளைஞராக இருக்கிறவங்க எனக்கு ஒன்றும் ஆகாது, ஒன்றுக்கு ஆகாது, அது உண்மைதான். ஆனால் நம்ம தாய் தந்தை நம்ம பாட்டி நம்ம தாத்தா இவரெல்லாம் க்ளீனப் ஆகிடுவாங்க, இதனால் பொறுப்பாக நடந்துக்கணும். நான் எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னா ஆமாம் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் எப்படியோ வெளியே வந்துடலாம். அது மட்டும் இல்லை, நமக்கு தெரிஞ்சவங்க நியூயார்க்கில் எல்லாமே நிறைய ஃபேமிலிஸ்க்கு
இந்த இந்த இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு கொரோனா ரிகவர் ஆயிட்டாங்க ரிகவர் ஆகி இப்பவே இந்த 6 வாரம் ஆயிடுச்சு ஆனால் அவர் நுரையீரல் முழுமையாக செயல்படல கஷ்டப்படுறாங்க இதனால இன்ஃபெக்ஷன் வந்து போயிடலாம் உயிர் போகாமல் இருக்கலாம் ஆனால் நம்ம திருமையை வாழ்கிற திருமையை போயிடுச்சுன்னு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க பாதி ஜனத்தொகைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா நாடு காப்பாற்றிக்க முடியுமா நாளைக்கு இதனால் இப்போது இந்த மே 3 வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க நாம் என்ன புரிஞ்சுக்கணுன்னா எதுக்காக மே 3 வரைக்கும் சொல்லியிருக்காங்கன்னா அதுக்குள்ளே நம்ம இந்த வைரஸ் மேலே ஆழ்மை நமக்கு வந்துடும் இல்லை ஆனால் நமக்கு பொருளாதாரத்து பிரச்சனை இருக்குது வியாபாரம் செய்யணும் இண்டஸ்ட்ரி நடக்கணும் பிஸ்னஸ் நடக்கணும் பலவிதமான பிரச்சனை நமக்கு இருக்குது அது தாங்கிக்க முடியாமல் நாம் மே 3க்கு அப்புறம் நாம் வெளியே வந்துடலான்னு சொல்லிக்கிறோம் ஆனால் வைரஸ் அதுக்குள்ளே நாம் டோட்டலாக ஆழ்மையில் கொண்டு வந்துடுவோன்ற ஒரு நம்பிக்கை இல்லை ஆனால் பொருளாதாரத்தை கட்டாயத்தினாலே பண்ணுவோம் இது எல்லோரும் புரிஞ்சுக்கணும் நாம் வெளியே வந்தாலும் இந்த சோஷியல் டிஸ்டன்சிங்கு கை கழுவிக்கிறது எல்லாம் பார்த்துக்கணும் ஆனால் நீங்கள் அப்போவே சொன்னீங்க சென்னையில் தண்ணி இல்லைன்னு குளிக்கிறது விட்டுட்டு அப்போவே 2-3 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நீங்கள் இப்போ கை கழுவ முடியாதுன்னு சொல்கிறீங்க கை கூட கழுவ முடியாதுன்னு சொல்கிறீங்க அது இப்போது அந்த ஆல்கோஹால் இருக்கிற இது இன்னும் இன்னும் சானிடைசர்லேயே கழுவணும்னு சொல்கிறாங்க பட் ஆல்கோஹால் எல்லாம் குடிச்சிக்கிறாங்க கை கழுவுறதுக்கு எங்கேயா நான் இப்படி பேசினா அவருக்கெல்லாம் கோவம் வந்துடும் அவர் என்னமோ பண்ணிக்கிட்டோம் ஸ்டேட்டுக்கு ரெவென்யூ வேறு தேவை இருக்குது என்னென்னமோ பிரச்சனை இருக்குது நமக்கு ஆனால் எல்லாத்துக்கும் முக்கியமானது உயிரோடு இருக்கணும் தானே அதுக்கப்புறம் தானே மித்த பிரச்சனை எல்லாமே நாம் நம்ம சுத்தாக இருக்கிறவங்க உயிரோடு இருக்கணுன்ற ஒரு பொறுப்பு நாம் வச்சுக்கணும் இது இது ஒன்று தான் நமக்கு அடிப்படையாக பொறுப்பு இந்த ஒரு அடுத்த ஒரு மாதம் 2 மாதத்தில் நமக்கு வரக்கூடாது இன்ஃபெக்ஷன் அப்படி வச்சுக்கணும் அப்படியும் நமக்கு வந்துருச்சுன்னா நாம் இன்னொருத்தருக்கு கொடுக்கக்கூடாது இந்த அளவுக்கு எல்லாரும் பொறுப்பை எடுக்கணும் இல்லைன்னா ரொம்ப பாதிப்பு இருக்குது ஒவ்வொரு இன்டர்வியூ பத்தி பேசும்பொழுதோ இல்ல சொல்லும் பொழுதோ சாவு பத்தி மரண பத்தி மரணத்தை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கீங்க இப்ப கூட சமீபத்துல இறப்ப பத்தி ஒரு புக் எழுதியிருக்கீங்க ஸோ மரணத்தை பத்தி நம்ம அது சொல்லும் பொழுது மக்களுக்கு இன்னும் பீதி அடைஞ்சு அந்த மரண பயம் அதிகமாகி அது ஒரு டிப்ரெஷன் ஆகாதுங்களா அதே மரணத்தை நம்ம நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும் சொல்றீங்க சத்குரு வைரஸ்னால மனிதன் இறக்குற தன்மை வரல அதுக்கு வைரஸ் வர்றதுக்கு முன்னும் கூட மக்கள் இருந்தே இருந்தாங்க அநாதி காலத்துலேருந்து பிறந்த மனிதன் இறக்குறான்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நிறைய பேர் எனக்கு இறப்பே இல்லைன்ற மாதிரி போகிறாங்க எப்போ ஒரு தடவை நான் வந்துடுச்சுன்னா பயம் வருது நீங்கள் ஒரு ஒரு க்ஷணத்துலேயும் இந்த விழிப்புணர்வு இருந்தால் நான் இறக்க போகிறேன்னு என்ன அர்த்தம் என்னன்னா என்னுடைய வாழ்க்கைன்றது ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் எனக்கு இருக்குது இப்போ நீங்கள் கேட்டீங்க நேரம் இருக்குதா நீ குறிப்பிட்ட நேரம் தானே இருக்குது நான் எப்பவுமே இங்கே இருக்க போகிறேன்னு நினச்சி வாழ்னா முட்டாளத்தனம் தானே நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வயசு சொல்லிடுங்க பரவாயில்ல 42 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஆள் இல்லை உண்மைதானே நீங்கள் இல்லை இப்போ யாரோ ஒருத்தர் இல்லைன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் சத்திட்டாங்கன்னு தானே நினைக்கிறோம் 42 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இறந்த ஆள் தான் 40 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்துட்டீங்க நான் இன்னொரு 65 வருஷம் கொடுத்துருவேன் உங்களுக்கு ஆ 65 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் திருப்பி இருந்துடுவீங்க எவ்வளோ நாள் இருந்துடுவீங்க இல்லை நீங்கள் 42 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்துட்டீங்க அதுக்கு முன்னாடி எவ்வளோ நாள் இறந்துருந்தீங்க கணக்கில்லாத அளவுக்கு எல்லாம் இல்லாத அளவுக்கு ஆ திருப்பி இன்னொரு 65 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க இறந்துடுவீங்க அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் இறந்துடுவீங்க அதனால இந்த வாழ்க்கைன்றது இந்த உயிர்ன்றது நிறைய நேரம் இறந்துதான் இருக்குது இறந்துச்சு சும்மா ஒரு 100 வருஷம் அப்படி உயிரோடு இருக்கிறீங்க அதில் இவ்வளோ பிரச்சனை பண்ணிக்க வேண்டாம் இது ஞானத்தில் இருந்தால் எப்பவுமே நம்ம அறிவில் இருந்தால் இது
ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் இந்த உயிரை நமக்கு இருந்தால் நாம் என்ன பண்ணுவோம், இந்த உயிர் எப்படி நடத்தக்கணும், எப்படி முழுமையான ஒரு நிலையில் நாம் வாழணும், உணரணும், எனக்கு நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லா இருக்கணும், நான் தானாகவே உணர்வு வந்துடும். இது எனக்கு எரிப்பே இல்லைன்னு வாழிருந்தீங்க, இப்போ வைரஸ் வந்தோட எரிப்பு வந்துடுச்சின்னு நினச்சிக்கிறீங்களா? அப்படி இல்லை, வைரஸ் வர்றதுக்கு முன்னாடி கூட மனிதன் இருக்கிறான், இப்போது தேவையில்லாமல் இருக்கிறான், அவ்வளோதான். தேவையில்லாமல் காலம் வர்றதுக்கு முன்னாடி இருக்கிறான், அது ஒன்று தான் நாம் தவிர்த்ததுக்கு முயற்சி பண்ணுறோம். முழு வாழ்க்கை வாழை ஏற்கணும்னு நம்ம நோக்கம், ஆனால் இந்த வைரஸ்னாலேயோ இன்னொன்றுனாலேயோ காலம் வர்றதுக்கு முன்னாடியே நாம் போயிடுவோம், அந்த அதுதான் தவிர்த்தணும்னு முயற்சி பண்ணிக்கிறோம். நீங்கள் இருக்கவே கூடாதுன்னு முயற்சி பண்ணுறோமா? அப்படி இல்லையே. அதனால் இருப்பு என்ற ஒரு விழிப்புணர்வு நம்ம மனத்தில் இருந்தால் தான் ஆன்மீகன்றது பிறக்கிறது. இறப்புன்னு என்ன அர்த்தம்? இந்த உடல் கதை முடிஞ்சு போச்சு. இப்போது நாம் ஈசாலேருந்து ஒரு 12-13 கிரிமிட்டோரியம் நடத்துகிறோம். அதுக்கெல்லாம் பேர் நம்ம என்ன வச்சோம்னா காயாந்த ஸ்தானம்னு வச்சோம். அப்படின்னா இந்த காயம் அந்தம், என்ன உடல் எங்கே முடிஞ்சு போகுதோ அது காயாந்தம். உடல் பிறந்தது, இது ஏதோ ஒரு அதுக்கு இருக்குது, தெம்பு இருக்கிறதுக்கு போகுது, அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. எப்போ இப்படி என் வாழ்க்கை எப்போவுமே இல்லைன்றது நமக்கு புரிஞ்சிடுச்சோம், அப்போ தானே இந்த உடல் தாண்டி என்ன இருக்கிறதுன்ற புரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை வந்துடும், நோக்கம் வந்துடும். இறப்பு பற்றியே கவனம் இல்லைன்னா, இறப்பு பற்றி விழிப்புணர்வு இல்லைன்னா ஆன்மீக பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் இந்த வைரஸ் வந்திருக்குது, எப்படியும் வந்துருச்சு, அதில் வெற்றிகரமாக நாம் வெளியே வரணும். அதே நேரத்தில் சும்மா வைரஸ் தப்பிச்சுக்கிறது மட்டும் இல்லை, இந்த நேரத்தில் எப்படியும் கையில் டைம் இருக்குது எல்லாருக்கும் கொஞ்சம், இது நம்ம வாழ்க்கை முன்னேற்றமாக போகிறதுக்கு, மேல்நோக்கமாக போகிறதுக்கு இந்த வாய்ப்பு உபயோகப்படுத்திடலாமே. இறப்புன்றது ஒரு ஒரு க்ஷணம் நமக்கு நடந்தே இருக்குது, மெதுவாக நடக்குது, ஒரு நாள் கம்ப்ளீட் ஆகிடும், அவ்வளோதான். இப்போது வைரஸ்னால நாம் போகக்கூடாதுன்னு ஒரு உறுதி எடுத்துக்கலாம், ஆனால் சாகவே கூடாதுன்னு உறுதி எடுத்துக்கிறீங்களா? அப்படி யாருமே எடுக்க முடியாது. ரொம்ப சந்தோஷம் சத்குரு. நீங்கள் தமிழில் அடிக்கடி இன்டர்வியூ கொடுக்கணும், தமிழில் நிறைய பேசணும், நிறைய யூத் இப்போ அனில் நான் உங்கள் கூட தமிழில் ஒரு படமே பண்ணிடுவேன். கண்டிப்பா காவேரி காலிங் பத்தி பண்ணிடலாம் சத்குரு. ரொம்ப சந்தோஷம் வணக்கம்.